உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி தற்போது வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது. இதில் 1400 காளைகளும் 800 மாடுபிடி வீரர்களும் ஆர்வமுடன் கலந்து கொண்டு வருகின்றனர். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். சிறுவாலை சூரசங்கி சண்டியர் மாடு இந்தியன் பேங்க் வழங்கும் வெள்ளி காசு, தேவபிரபா ஜுவலர்ஸ் வழங்கும் அண்டா, சரவணா ஸ்டோர்ஸ் வழங்கும் சேலை, சக்தி இயற்கை உரம் வழங்கும் பிரஷர் குக்கர், கேஜி பேண்டியன் வழங்கும் ஒரு கிப்ட் பேக். தம்பி வாடிவாசெல்லாம் கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்க, தம்பி வாடிவாசெல்லாம் கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்க, மாடு வரட்டு திரும்பிடும். மாட்டை வெளியேது, மாட்டை வெளியேற்றுக்கோப்பா. ஒருத்தபடி ஏ ஒருத்தபடி மாடு பிடிபடவில்லை, மாடு பிடிபடவில்லை, விடுவா வா வா, மாட்டுக்கார வாங்கிட்டு போ, ஒருத்த பிடிச்சிருப்போம். நடுக்காட்டாடு மாடு கருப்பாயூர் நடுக்காட்டாடு மாடு, மாட்டை ஒருத்தன் பிடிப்பா, ஏ மாட்டை ஒருத்தன் பிடிப்பா. ஜெயவரபா சூழல் வழங்கும் ஒரு வெள்ளி காசு, வக்கீல் சுந்தரராஜ் வழங்கும் வெள்ளி காசு, ஜெயபிரபா வழங்கும் அண்டா. தம்பி போங்க, மாட்டுக்கார தம்பில போங்க போங்க போங்க, அடுத்த மாடு வருது போங்க. கையிலோட விடாப்ப, மாடு பிடிபடவில்லை, மாட்டுக்கார பிரைஸ் வாங்க. மதுரை மாவட்டம் கருப்பாயின் கரடி கருப்புச்சாமி மாடு, கரடி கருப்புச்சாமி மாடு. நண்டு மார்க் வழங்கும் பேன், நிப்பாய் வழங்கும் சேர், கரு வைசா பேங்க் வழங்கும் ஒரு வெள்ளி காசு, பொருத்தபடி 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 பொருத்தபடி, மாடு பிடிபடவில்லை, மாடு பிடிபடல, மாட்டுக்கார பிரைஸ் வாங்கிட்டு போ. எல்லா கோட்டு வரைக்கும் போடுப்பா, வாடி குடை எங்க பிடிச்சாலும் சரிங்க. தஞ்சை கிருபா காரி, வருவாய்த்துறை அமைச்சர் வழங்கும் ஒரு சைக்கிள், எம்பிசி வழங்கும் ஒரு தங்க காசு, எஸ் என் சத்யபிரகாஷ் வழங்கும் அண்டா, மாட்டுக்கார வாங்கிட்டு பிரைஸ், மாடு பிடிபடவில்லை. அலங்காநல் 1வது வார்டு பாலச்சந்திரன் போலீஸ் வழங்கும் மாடு, ஆனமலை டொயோட்டா வழங்கும் பேன், இயற்கை சக்தி உரம் வழங்கும் கிப்ட் பேக், கேஜிபி கேவிபி வழங்கும் ஒரு வெள்ளி காசு, முத்துராமன்ஜி வழங்கும் ஒரு பயிர்கள். ஒருத்தபடி ஒருத்தபடி ஆக ஒருத்தபடி அப்படி வா, எல்லா கோடு வரைக்கும் போயிரு, வா வா வா, மாடு பிடிபட்டது, வா வா மாடு பிடிபட்டது, பிடிக்காரு பிரைஸ் வாங்கிட்டு போ. மாடு திரும்பி வருது, மாடு திரும்பி வருது, வீரர்கள் ஜாக்கிரதையா இருங்க, மாடு திரும்பி வருது, மாட்டை கரெக்டா இருங்க. முத்துப்பட்டி அழகர் கோயில் மாடு, முத்துப்பட்டி அழகர் கோயில் மாடு, வெளியே போ மாடு, வெளியே மாட்டுக்கார வெளியே போ, ஒருத்தமிடி சுத்து ஒருத்தபடி நகரே, ஒருத்த விட்டு விட்டு பிடிச்சிட்ட, மாடு பிடிபட்டது, மாடு பிடிபட்டது, மாட்டுக்காரங்க வெளியே போய், மாட்டுக்காரங்க மாட்டாயிட்டு, அடுத்த மாடு சொல்ற குழியா மாட்டை கழட்டுறீங்க, மதுரை மாவட்ட ராஜாக்கூர், மதுரை மாவட்ட ராஜோகர் விவேகால மாட்டு கொம்ப பிடிக்காதீங்க, சரியா கேட்க மாட்டீங்க. தயவு செய்து வீரர்கள் மாட்டு கொம்ப பிடிச்சீங்கன்னா வெளியேற்றிடுவாங்க, மாட்டு கொம்ப பிடிச்சீங்கன்னா வெளியேற்றிடுவாங்க, மாட்டு கொம்ப பிடிக்காம பிடிங்க. வாடி வாசல்ல கொஞ்சம் தம்பி, வாடி வாசல்ல கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்கப்பா. சுந்தர் மாடு பேருக்கு கயிறோட விடாப்பா, ஏய் கயிறோட விடாப்பா, ஏய் உடுப்பா உடுப்பா, மாட்டை உடுப்பா, கயிறு வயிறோட விடாப்பா, உடுப்பா உடுப்பா.
உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 1400 காளைகளும் 800 மாடுபுடி வீரர்களும் ஆர்வமுடன் கலந்து கொண்டு சீறி வரும் காளைகளை காளையர்கள் அடக்கி வருகிறார்கள். இந்த ஜல்லிக்கட்டில் 1500 மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். முதல் முறையாக இந்தோ திபெத் பாதுகாப்பு படை வீரர்களும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். உள்ளூர் பார்வையாளர்கள் மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்து வெளிநாட்டினரும் இந்த ஜல்லிக்கட்டை காண வந்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் வெற்றி பெறும் வீரர்களுக்கு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் ஆகியோரின் அறிவுரைப்படி கார், இருசக்கர வாகனம் உள்ளிட்ட பல வகையான பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இது ஒருபுறம் இருக்க ஆவாரங்காடு திருச்சி ஆவாரங்காட்டில் தற்போது அலங்காநல்லூரை போலவே திருச்சி மாவட்டம் ஆவாரங்காட்டிலும் ஜல்லிக்கட்டு போட்டியானது மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. பல்வேறு விதமான ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கிறது. 500 மேற்பட்ட காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டிருக்கின்றன. வீரர்கள் மிகவும் உத்வேகத்துடன் காளைகளை அடக்கும் காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. வாடிவாசலிலிருந்து சீறி வரும் காளைகளை வீரர்கள் முந்தி சென்று அடக்கும் காட்சிகளை திருச்சி வீரமுத்து முன்னேற்ற சங்கத்தினர் கே கே செல்வகுமார் மாலை எம்பிசியில் வழங்கும் தங்க காசு வெள்ளி காசு ஏ சட்டம் போறீங்க அலங்காநல்லூரை போலவே திருச்சி மாவட்டம் ஆவாரங்காட்டிலும் ஜல்லிக்கட்டு போட்டி தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இது பற்றி விரிவான தகவலோடு தர காத்திருக்கிறார் செய்தியாளர் கதிரவன் அவர்கள். கதிரவன், நீங்க சொல்லுங்க, அலங்காநல்லூரை போலவே தற்போது திருச்சி ஆவாரங்காட்டிலும் ஜல்லிக்கட்டு ரொம்ப மிக சிறப்பாக பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது. அங்க என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, எத்தனை காளையர்கள் எத்தனை காளைகள் அழைத்து விடப்பட்டிருக்கு, வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் சரி உரிமையாளர்களுக்கும் சரி என்ன மாதிரியான பரிசுகள் வழங்கப்பட்டு வருது, கூடுதல் விவரங்கள் என்ன? மணப்பாறை அருகே உள்ள ஆவாரங்காடு ஜல்லிக்கட்டு சரியாக 9 மணி அளவில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதனை வந்து மாவட்ட ஆட்சியர் ராத்தாமுலையும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜியாவுல் ஹக்கும் கொடியேற்றி தொடங்கி வைத்தனர். முன்னதாக நேற்று வந்து சூரியூர் அதாவது திருவரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு சூரியூர் அருகே வந்து ஜல்லிக்கட்டு நடைபெற்றது. இன்று நடைபெறும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் 600 மேற்பட்ட காளைகள் வந்து பங்கேற்று தற்போது வாடிவாசலில் 120 காளைகள் கடந்து சென்றுள்ளன. இந்த காளைகள் வந்து அதாவது கால்நடை மருத்துவர்கள் மருத்துவ பரிசோதனை வாடிவாசலை கடந்து செல்ல அனுமதிக்கப்படுகின்றன. மேலும் அதே போல ஜல்லிக்கட்டு காளைகள் அடக்கும் வீரர்கள் வந்து இப்ப முதல் சுற்றுல வந்து 75 வீரர்கள் பங்கேற்று இப்ப தற்போது காளைகளை அடக்கி வருகின்றனர். அதாவது ஒவ்வொரு வீர ஒவ்வொரு அதாவது காளைகளை அடக்கும் ஒவ்வொருவருக்கும் வந்து ஹெல்மெட்டு அதாவது ஹெல்மெட் இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் முக்கியத்துவத்தை உணர்த்து விதமாக அதாவது ஒவ்வொருத்தருக்குமே ஹெல்மெட் வழங்கப்படுகிறது. மேலும் அது மட்டும் இல்லாமல் தங்க காசு வெள்ளி காசு குத்து விளக்கு போன்ற பீரோ உள்ளிட்ட பரிசு பொருட்கள் வழங்கப்படுகின்றன. மேலும் வந்து அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்காக காவல்துறை கண்காணிப்பாளர் ஜியாவுல்கள் தலைமையில 500 மேற்பட்ட காவல்துறையினர் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.
திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா தூரையூர், ஆவரங்காடு, பத்தமேட்டுப்பட்டி, நவல்பட்டி உள்ளிட்ட ஆறு இடங்களில் வந்து ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தும் மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. மேலும் பாடிவாசல் பகுதியில் காவல்துறை, வருவாய்த்துறை அலுவலகம் மற்றும் விழா கமிட்டி சார்பாக இருபுறமும் தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டு இந்த தடுப்பு, அதாவது இரும்பு தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டு இந்த தடுப்பு கட்டைகள் வந்து பாதுகாப்பாக வந்து பார்வையாளர் பார்ப்பதற்காகவும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் முன்னதாக இந்த 75 ஜல்லிக்கட்டு வீரர்கள் வந்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். மேலும் போட்டியில் வெற்றி பெறுவர்களுக்கு வந்து மிதிவண்டிகள், தங்க காசு உள்ளிட்ட பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் அந்த அடங்காத காளைகளுக்கு மாட்டு உரிமையாளருக்கு பரிசுகள் வழங்கப்படுகின்றன. மேலும் வந்து போட்டியின் முடிவில் சிறந்த மாடு பிடி வீரருக்கு வந்து சிறப்பு பரிசுகள் வழங்கப்படுகின்றன. தற்போது நடைபெற்ற ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூரை போலவே திருச்சி மாவட்டம் ஆவரங்காட்டிலும் ஜல்லிக்கட்டு போட்டியானது மிகவும் விறுவிறுப்பாகவும் பிரம்மாண்டமாய் நடைபெற்று வருகிறது. அலங்காநல்லூரை போலவே ஈடுகொடுக்கும் வகையில் தற்போது ஆவரங்காட்டில் ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 500 மேற்பட்ட காளையர்கள், 800 மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் தற்போது இந்த ஜல்லிக்கட்டையில் பங்கு பெற்றிருக்கின்றனர். வெளியூர்களில் இருந்து பார்வையாளர்கள் ஜல்லிக்கட்டை கண்டுகளித்து வருகின்றனர். கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக 500 மேற்பட்ட காவல்துறையினர் மற்றும் மருத்துவக் குழுவினர் ஈடுபட்டு வருகிறார்கள். காளைகளை அடக்க வீரர்கள் செய்யும் பணியும் பார்க்க முடிகிறது. வீரர்கள் கையில் சிக்காமல் காளைகள் லாபகமாக செல்வதும் பார்க்க முடிகிறது. இது பற்றி விரிவான தகவலை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்டோம். கதிரவன், உங்கள் தகவலுக்கு நன்றி.